அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாயிற்று, அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்து சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இந்த சாரிபாத் ஊர் விதவை குறித்து எல்லாருமே நன்றாக அறிந்திருக்கிறார். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாருமே, டினாமினேஷன் பீப்புள், எல்லா கிறிஸ்தவர்களும் சாரி பார்த்து ஊர் விதவைக்கு என்ன நடந்தது என்ற சம்பவத்தை நன்றாக அறிந்திருக்கிறார். எழுத்தின்படி, சரித்திரத்தின்படி, வேதத்தின்படி அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் நம்ம அதை ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்க போறோம். அல்லேலூயா. அதை எல்லாரும் அறிந்திருக்கிறார்களா என்று சொல்ல முடியும். அதை வந்து மணவாட்டி அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ட்ரூ பிரைட், உண்மையான மணவாட்டி அதை அறிந்திருக்கிறார். நான் கொடுக்க போற செய்தியை கவனமா கவனிங்க. அநேக ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் இருக்கிறது. முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கவனமா கவனித்தா உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் கொடுக்க போற செய்தி தலைப்பு என்னவென்றால், எலியா வருகிறார் அவருடைய விசுவாசம் மாறுது. புதிய ஏற்பாடுல பவுலும் பிரபனாகும், இது மேஜர் ப்ராஃபிட். ரெண்டுலேயுமே ப்ராஃபிட். ஏழையில இருக்கிறவங்கெல்லாம் ப்ராஃபிட் இல்லை, அவங்கெல்லாம் ஏஞ்சல்ஸ், ரீஃபார்மர்ஸ். எலஜா மோசஸ் வந்து பெரிய ப்ராஃபிட். நியூ டெஸ்டமென்ட்ல ஆர்டர் பால் அண்ட் பிரபனாக நமக்கு கொடுத்துருக்கிறார். பைபிள் எல்லாமே ரொம்ப அருமையாக எழுதப்பட்டது, பிரசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது. ஆமே எல்லாமே நேர்த்தியாக அந்த சம்பவங்கள் அங்கே எழுதப்பட்டது. நாம் ஆவிக்குரிய சிந்தையோடு கூட அதை நோக்கி பார்த்தால் மெய்யாகவே அது நமக்கு நன்மையை கொடுக்கும். நம்ம எல்லாருமே வார்த்தையில வந்திருக்கிறோம். ஏதோ வார்த்தையில வந்திருக்கிற நாம வந்து நம்முடைய டெஸ்டினேஷன் வந்து பாட்டு பொசல அட்டையில போடுறதாக அந்த கோதன் சிட்டி. அல்லேலூயா. வார்த்தையில் வார்த்தைக்கு வரக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையானது எப்படி இல்லாமோ இருந்திருக்கலாம். அது ஒருவேளை நல்ல ஒரு ஜீவியமாக இருந்திருக்கலாம், அல்லது மோசமான ஜீவியமாக இருந்திருக்கலாம். அதெல்லாம் கணக்கில் வராது. இயேசு ரத்தத்தால் அதெல்லாமே கழுவப்பட்டாய் இருக்குது. அல்லேலூயா. வார்த்தையில் வந்துலேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் போகும்போது இடையில பல சம்பவங்கள் இருக்கு. இடையில நம்முடைய வாழ்க்கையில் சில சோதனைகள் இருக்கிறது, சில டெஸ்டிங் இருக்கிறது. இது அநேக ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஆமே நம்ம இதெல்லாம் கடந்து தான் நம்ம அந்த டெஸ்டினேஷன் அடைய வேண்டும். ஒரு சபை எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பாஸ்டர் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார், நிறைய பேர் மெசேஜில் சேர்க்கணும், பெரிய பில்டிங் கட்டணும், பெரிய பாஸ்டர் ஆகணும். நீங்கள்லாம் நம்ம சர்ச் பெரிய சர்ச், எங்கள் சர்ச் தான் பெரிய சர்ச், எங்கள் சர்ச்சுக்கு நிறைய பேர் வராங்க, எங்கள் சர்ச்சில் பாட்டுலாம் ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாம் அப்படி சொல்கிறக்கா, நீங்கள் நிறைய பேர் அப்படி சொல்கிறக்கா தான் சபை நடத்துகிறாங்க. அது தேவனுடைய பர்பஸ்ஸன். நிறைய பேர் தேவைதான், பாடல் நல்லா இருக்க வேண்டும், நம்ம எல்லாம் ரொம்ப டீசெண்டாக இருக்க வேண்டும், எல்லாம் தேவைதான் வேண்டான்னு சொல்லுங்க. அதான் வந்து நம்ம அங்கே போய் சேரும். அல்லேலூயா. அதுக்கு தான் அந்த சபையை ஏற்படுத்திருக்கிறார், அதுதான் போதகம் ஏற்படுத்திருக்கிறார். அந்த நோக்கத்தோடு தான் நம்ம இங்கே வரோம். மற்றபடி வேற நோக்கத்தோடு வருகிறது என்றால், அல்ல டினாமினேஷன் பீப்புள் போல பாரம்பரியமாக நம்ம சபைக்கு வந்தோம் என்றால், அதனால அது ஆண்டவருக்கு பிரியமாக இராது, உங்கள் வாழ்க்கையில பிரயோஜனப்படாமல் போயிடும். நம்ம வந்து ஒரு ஒரு நோக்கத்தோடு வருகிறோம், ஒரு சிந்தையோடு வருகிறோம், பர்பஸோடு வருகிறோம்.
நிச்சயத்தோடு கூட நம்ம ஓடத்தை ஆரம்பிக்கிறோம். இங்கே வந்திருக்கிற நாம் வந்து ஒரு நாளில் அங்கே இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த நாளுக்காக அந்த நேரத்துக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். ஆமே. அந்த டைம் சீசனில் இருக்கிறோம். அந்த டே அண்ட் ஹவர் நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அந்த டே அண்ட் ஹவர் இப்பொழுது மிக நெருங்கி கொண்டிருக்கிறது. நம்ம அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாருமே அதை பெற வேண்டும் என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கை. அதுதான் என்னுடைய பாரம். அதுதான் அந்த நோக்கத்தோடு தான் செய்தி இங்கே கொடுக்கப்படுகிறது. நீங்களும் அந்த வாஞ்சியோடு கேட்டிருந்தால் கேட்கிற செய்தி உங்களை அதற்கென்று ஆயத்தப்படுத்தும். அல்லேலூயா. அல்லது நீங்கள் ஓடின ஓட்டமும் நீங்கள் பட்ட பிரயாசமும் வீணாக போய்விடும். இப்பொழுது நம்ம சிந்திக்கும் பொழுது இந்த செய்தியில நான் சொல்கிறேன், அந்த வீடோ சாரி பாத், அந்த சாரி பாத்துக்கும் விதவியினுடைய விசுவாசத்தை எப்படி எளியாக வரும் பொழுது அது இன்க்ரீஸ் ஆனது என்பதை குறித்து நம்ம தியானம் கொடுக்கிறோம். தேவனை குறித்து நிச்சயமுடையவாயிருங்கள் என்ற செய்தியிலே அந்த சாரி பாத்து விதவை குறித்து மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். அவள் வாழ்க்கையில வந்த இருட்டான நேரம், சோதனையான நேரத்தை குறித்து ரொம்ப டிராமேட்டிக்கலா அந்த சம்பவத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். எலியா தேவனுடைய தீர்க்க தரிசியாயிருக்கிறார். எலியாவின் ஆவியை தேவன் 5 முறை பயன்படுத்துகிறார். 4வது முறையாக பிரணாமுக்கு அந்த அனாய்ச்சிங் வந்தது. ஆனவர் எலஜா அனாய்ச்சிங் வந்தது. அவன் 4th எலஜாவாக இருக்கிறார். 5th எலஜா வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு வருவார் என்று அறிந்திருக்கும். எலியா தீர்க்கதரிசி இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவனை வந்து அநேகர் புறக்கணித்தார். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே அவர் ஒரு மேஜர் ப்ராஃபட்டாக வரும் பொழுது புறக்கணித்தார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எலியா தீர்க்கதரிசியை புறக்கணித்தபடினாலே அந்த எலியா தீர்க்கதரிசி சாரி பாத் ஊருக்கு போக வேண்டியதாக இருக்கும். நீங்க பைபிள் வாசிக்கும் பொழுது ஒன்று ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் வந்து எலியாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். எலியா ஒரு மேஜர் ப்ராஃபெட். இதை எலியா என்ன செய்தார் என்றால் வானிலிருந்து அக்கினியை கொண்டு வந்தார். ஜனமுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. கர்த்தர் அவருக்கு ரெயின் என்ற கட்டளையிட்டார். இப்பொழுது இந்த விடோவுக்கு ஆண்டவர் வந்து அந்த பிரெட்டை மல்டிப்ளை பண்ணினார். பாலிலே இருக்கிற மாவும் கலசத்தில் இருக்கிற எண்ணெயும் வந்து குறையாதபடி செய்தார். He could call fire out of the sky, call rain out of the sky. வானத்திலிருந்து அக்கினியும் மழையும் அங்கே உணர்ந்தார். He was a prophet that God came to. கர்த்தருடைய வார்த்தையானது தீர்க்கதரிசிக்கு வந்தது. God had sent the great sent to that generation. அந்த சகல சந்ததிக்கு ஆண்டவர் எலியாவை அனுப்பினார். ஆமே. அந்த எலியாவை புறக்கணிக்கும் பொழுது எலியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கர்ண தீர்க்க தரிசியை தான் ஏற்றுக்கொள்வார். உண்மையான தீர்க்க தரிசியை புறக்கணிக்கிறவர்கள் முடிவாக கர்ண தீர்க்க தரிசியை ஏற்றுக்கொள்வார். அந்த கர்ண தீர்க்க தரிசியின் வாயிலே எதற்கு வந்தால் பொய்யின் ஆவிதான் இருக்கும். பொய், அந்த பொய்யானது அவளை என்ன செய்யும் என்றால் அது வந்து அழிவுக்கு வழி நடக்கும். உண்மையான தீர்க்கதரிசியின் வார்த்தை வாயிலே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை அவளுக்கு ஜீவனை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமே. எலஜா வந்து ட்ரூ ப்ராஃபெட். அவனுடைய வாயில தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வந்தது. அந்த ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவளுக்கு ஜீவனும் ஆசீர்வாதமும் உண்டு. ஆமே. அந்த தீர்க்கதரிசியை புறக்கணிக்கும் பொழுது அவள் ஒரு கண்ண தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அந்த பொய் தீர்க்க தரிசனம் அவளுக்கு அழிவுக்கும் மரணத்துக்கும் வழிநடக்கும். அது அந்த நேரத்தில் அப்படி நடந்துச்சு. அதே பேட்டர் தான் இப்போவும் நடக்குது. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் அது நடந்தது. சேம் திங் ஹேப்பன் டுடே. இதோ இன்னைக்கு அது நடக்க வேண்டும். அதே சம்பவமானது ரிபீட் ஆகும். இந்த கடைசி காலத்திலே ரிபீட் ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ட்ரூ ப்ராஃபெட் எலைஜா. அதே போல இன்னைக்கு அவர் ஒரு ட்ரூ ப்ராஃபெட்டை கொண்டிருக்கிறார். அவர் தான் எலைஜா என்றாலும் பிரதர் பிரன்ஹாம் என்று அறிந்திருக்கிறோம். வில்லியம் மேரியன் பிரன்ஹாம், 7வது சபையின் தூதன்,
எலியாவின் ஆவியை உடையவர் மல்கியா 4:5-6 படி பூமியை சங்காரத்தால் அடிப்பதுக்குன்னா நான் எலியா தீர்க்க தரிசியை கொடுத்து அனுப்புவேன் என்று ஆண்டவர் வாக்குரைத்தபடி ஆண்டவர் எலியா தீர்க்க தரிசியை அனுப்பினார். அவர் வந்து என்ன செய்யறார் என்றால் சாபங்களை நம்மை விட்டு அப்புறப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. என்ன சாபம்? ஆதாமின் மூலமாய் ஏற்பட்ட சாபம். அவரால் ஆதாம் வந்து பாவம் செய்தனாலே உலகமானது சபிக்கப்பட்டது, பூமி சபிக்கப்பட்டது. ஏதேனும் விட்டு அவர் துறக்கப்பட்டார்கள். இந்த நேரத்துக்குரிய செய்தியானது அந்த ஆதாமினுடைய சாபங்களை அப்புறப்படுத்தி மறுபடியும் நம்ம ஏழைகளுக்கு ஒரு தீர்க்கதரிசி, அக்னி சம்பத்தினாலும் மேக சம்பத்தினாலும் உறுதியாக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, எலஜா போல தீர்க்கதரிசி வரும்பொழுது இன்னைக்கு டினாமினேஷன் அதை புறக்கணிக்கிறது. யாரு புஸ்தகம் படிப்பாங்க, தீர்க்கதரிசினா உடனே படிக்கப்பட்டாங்க. கிறிஸ்டியன் லைப்ரரியில இதோ ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள் உண்டு. புக் ஸ்டால்ல ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள் இருக்கிறது. ஆனால் செய்தி அங்கே இருக்கு. புக் ஸ்டோர் வந்து கிறிஸ்டியன் லைப்ரரி, கிறிஸ்டியன் காலேஜ், செமினரி, டினாமினேஷன், டீப்போ, தியாலஜி எல்லாத்தையும் என்ன செய்தார் என்றால் ரிஜெக்டட் எலஜா மெசேஜ், எலியாவின் செய்தியை புறக்கணித்தார்கள். 1120 செய்தி பல பாசைகளிலே அது மொழிபெயர்க்கப்பட்டு நீ உலகமெங்கிலும் போய் கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து மனவாட்டியினுடைய சத்தம் இன்னைக்கு உலகமெங்கிலும் போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அதை பிலீவ் பண்ற ஒரு சிறு கூட்டம் இருக்கிறார். இந்த செய்தி நமக்கு ஜீவனை கொண்டு வருகிறது, நமக்கு அந்த பட்டணத்துக்கு நம்மை கொண்டு செல்கிறது. இங்க வர நோக்கமே அதுதான். அந்த நோக்கத்தில் அவர் நான் கிறிஸ்டின் என்று காட்டிக்கிறதுக்காக அல்ல, அல்லது நான் என் டைம் மெசேஜில் இருக்கிறேன் என்று சொல்றதுக்காக மெசேஜ் சர்ச்சுக்கு நம்ம வரல. நம்ம எழுந்து கொள்ளப்படல, பங்கு பெற வேண்டும். ஆமே, தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பின பர்பஸே அதுதான். எலஜாவை ஆண்டவர் அனுப்பின பர்பஸ் அதுதான். அவளை தேவனுக்கு திருப்ப வேண்டும், ஒரிஜினல் வேர்டுக்கு திருப்ப வேண்டும், அவளை தேவனுடைய ஜனங்களாக மாற்ற வேண்டும் என்று கொண்டு வரும் பொழுது எல்லையிலே வாசமாயிருக்கிற சாரி பாத் ஊர் விதவிக்கின்றதே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவர்கள் முடிவாக என்ன செய்தார் என்றால் எலஜாவை புறக்கணித்தார்கள். எலியா அவளை விட்டு போயிருந்து இப்பொழுது சாரி பாத் ஊர் அங்கே போய் தங்கியிருக்கிறார். அவருடைய கடைசியாக என்னன்னா சிதேக்கியா என்ற அந்த கள்ளத்தீர்க்க தரிசி ஏற்றுக் கொள்கிறார். 1 Kings 22:20 வாசிக்கலாம். In failing to receive Elijah, then they had to receive Zedekiah, who had a lying speech in his mouth. இதோ எலியாவின் வாயில் தேவனுடைய வார்த்தை இருந்தது, சிதேக்கியாவின் வாயில் பொய்யின் ஆவி இருந்தது. அவன் எலஜாவை புறக்கணிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கள்ள தீர்க்க தரிசி அவங்க ஏற்றுக்கொள்வார். கள்ள தீர்க்க தரிசி வாயில பொய் இருக்கிறது. கர்த்தர் இப்பொழுது என்ன சொல்கிறார் என்றால் இந்த ஆக போய் வெடுபடி அவருக்கு போதனை செய்வது, ஆபாவுக்கு யுத்தத்திலே மறிக்கத்தக்கதாக அவருக்கு போதனை செய்வது யார் என்று சொல்லும் பொழுது பாதாளத்திலிருந்து ஒரு பொல்லாத ஆவி வந்து ஒரு ஈவில் ஸ்பிரிட் வந்து நான் போய் அப்படி செய்கிறேன், நீ எப்படி செய்வா, அவனுடைய தீர்க்க தரிசியுடைய வாயிலும் பொய்யின் ஆவியாக இருப்பேன். நான் ஒரு தீர்க்க தரிசிகள் இருக்கிறார்கள், அந்த தீர்க்க தரிசியுடைய வாயிலும் பொய்யின் ஆவியாக இருப்பேன், நீ போய் அப்படி செய் என்று ஆண்டவருக்கு பெர்மிஷன் கொடுக்கும் பொழுது அந்த பொய்யின் ஆவினாலே சிதேக்கியாவும் அவனுடைய தீர்க்க தரிசனம் உழைக்கும் பொழுது ராமோத் கிலியாத்துக்கு போனா நமக்கு ஜெயம் கிடைக்குமா? ஜெயம் கிடைக்கும். எப்படி ஜெயம் கிடைக்கும்? செவரை முட்டி தள்ளுகிறான், இரும்பு கொம்புகளை செய்து கொண்டு முட்டி தள்ளுகிறான். இதே போல நீர் அவளை முட்டி அவளை வந்து வீழ்த்தி ஜெயம் கிடைக்கும். அந்த கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிற, அவன் போய் அங்க விழுவான்னு சொல்லப்பட்டிருக்க கள்ள தீர்க்க தரிசிகள் பொய்யின் ஆவினாலே அங்கே உழைக்கும் பொழுது அதை அவன் ஏற்றுக்கொண்டான். ஆகாப் ஏற்றுக்கொண்டான், இஸ்ரவேல் ஜனங்களை ஏற்றுக்கொண்டார்கள். இதை யோசபாத்தும் வஞ்சிக்கப்பட்டு அவளை அவிதமாய் போகும் பொழுது ஆகாப் அங்கே ரத்தத்திலே விழுந்து போனான். நம்முடைய ரத்தத்தை நாய்கள் நக்கிறது என்று வேதத்தில் வாசம். அதே தான் இந்த உலகத்தை மக்களுக்கு முடிவது. கர்த்தர் இந்த கடைசி கால சந்ததிக்கு, இந்த 700 கோடி மக்களுக்கு, உலகத்திலே வாழ்கிற இப்பொழுது வாழ்கிற 700 கோடி மக்களுக்கு
எலைஜா த ப்ரோஃபெட் அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வாயிலே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென். அந்த வார்த்தை ட்ரூ வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. இந்த ட்ரூ வேர்ட் ஆஃப் காட் அவங்க புறப்படித்ததுனாலே என்ன சொன்ன கடைசியில அந்தி கிறிஸ்து அவன் கள்ள தீர்க்கதரிசியாக இருக்கிறான், மிருகமாய் இருக்கிறார். சாதாரண மூணு டைட்டில் என்ன வந்தால் மிருகம், கள்ள தீர்க்கதரிசி, வலு சர்ப்பம். அதனால அந்த அந்தி கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் எல்லாரையும் ஒருங்கிணைத்து கடைசியில் என்ன செய்வார்கள், அங்கே போவார்கள், அங்கே எல்லாமே அழி, உலகத்தின் மக்கள் 200 கோடி மக்களும் அழிவார்கள். காரணம் என்ன வந்தால் இந்த செய்தியை புறக்கணித்ததுதான். இந்தியா வல்லரசாகும், இந்தியா வல்லரசாகும், இந்தியாவை அப்படி மாத்தணும், இப்படி மாத்தணும் அப்படின்னு நினைச்சா பைபிள் வேர்ட் என்ன சொல்றது அதுதான் நினைக்கும். பைபிள் இந்தியா வல்லரசாகும் சொல்லியிருக்கா? இல்லை, சொல்லலை. அப்படியே வல்லரசாகும். மனுஷனுடைய வார்த்தைகள் அவருடைய சாதனைகள் எல்லாம் நிறைவேறுகிறார். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ரோமானது உலகத்தை ஆளும் அப்படிதான் சொல்லியிருக்க. ரோம் தான் வல்லரசு, அது அமெரிக்காவும் ரஷ்யாவும் சொல்லலை. ரோம் தான் உலகத்தை ஆளும், அந்திகிரிசு தான் உலகத்தை ஆளுவான் அப்படின்னு போட்டுக்கும் பொழுது இது வல்லரசு தான், அது வல்லரசா, 2020 இந்தியா வல்லரசு ஆயிரும் ஒரு காலம் ஆகாது. வேடம் கோட அப்படி சொல்லலை. அந்த இஸ்ரியானவர்கள் உலகத்தின் ராஜ்யங்கள் மேல ஆளுகை செய்வாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் ட்ரூ. ஹல்லேலூயா. எலஜா ப்ராபெட் வாழ்ந்து அப்படி போகும்பொழுது சிதேக்கியா பல காரியங்களை சொல்லலாம், உலகத்தின் விஞ்ஞானிகள் பல காரியங்களை சொல்லலாம். நாங்கள் அப்படி சாதிச்சு காண்பிப்போம், இப்படி சாதிச்சு காண்பிப்போம் சொல்லுவாங்க. மேன் ப்ரொஃபஸஸ் காட் திஸ் பர்ஸ். ரோம 12:12 கடைசி வசனத்தை வாசிக்கலாம். அதாவது வெளிப்படுத்தல் 17 கடைசி வசனம். நீ கண்ட ஸ்திரியானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜபாரம் பண்ணுகிற மகா நகரம், அந்த ரோம் உலகத்தை ஆளுகிறது, அதுதான் வல்லரசு. அப்படி பைபிள் எழுதியதே விசுவாசிக்கிறோம். அமெரிக்கா கிடையாது, அமெரிக்கா 2 கும்பல்கள் இருக்கு. இதோ ரோம் தான் சமுதத்திலிருந்து வருகிற அமெரிக்கா, அதுதான் ஆளுகை செய்யும் பைபிளை போட்டுக்கும் பொழுது எப்படி இந்தியா வல்லரசு ஆகும்? நோ சான்ஸ் பைபிள் அப்படின்னு பாருங்க. என்ன சொன்னால் வலுசர்பத்தின் வாயில் இருந்தும், மிருகத்தின் வாயில் இருந்தும், கள்ள தீர்க்கதரிசியுடைய வாயில் இருந்தும், தவளைக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டே, அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுடைய ஆவி, அவைகள் பூலோகமிக்கின்ற ராஜாக்களை சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகா நாடி நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்படுகிறது. வெளிப்படுத்தல் 16:13 வாசிக்கிறோம். இதை 13:14 வாசிக்கிறோம். அதை தீர்ப்பு என்ன, 15 கத்துடைய வருகை 16 அப்பொழுது எப்படியும் பாசையில் அருமகதோன் என்னும் இடத்தில் அவளை கூட்டி சேர்த்தான் என்று சொல்லப்படுகிறார். அருமகதோன் வந்து தேர் வேறுபார். இந்த சிதேக்கியா தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது அந்த எல்லாரும் ஒன்று சேர்ந்து ராமோத் கீரியாத்தில் போய் யுத்தம் பண்ண போனாங்க, அங்கே போய் விழுந்து போனாங்க. அதே போல தான் கள்ளதிகரிசி அந்திகிரிசு உலகத்தின் மேல் ராஜபாரம் பண்ணி எல்லா ஜனங்களையும் தன் பட்சமாக கொண்டு கழுத்து தேர்வு வேறுபாடில் அழிஞ்சு போவாங்க. சூளை போல எரிய காலம். அதற்கு முன்னதாக ஆண்டவர் எலஜா அந்த ப்ராபெட் அனுப்பி ஒரு செய்தியை அனுப்பி அந்த செய்தியானது கர்த்தருடைய வருகைக்கு மணவாட்டியை ஆயத்தப்பட்டது, சாரிபா தூர் விதவை ஆயத்தப்பட்டுகிறது, அலுவலிய அவருடைய செய்தியை ரைஸ் பண்ணுகிறது. ஆமே. அவங்க 15 என்ன வாசிக்கணும், ஏதோ திருடனை போல வருகிறேன், தன் மானப்பாடு காணப்படத்தக்கிற நிர்மாணமாய் நடவாதபடி வெடித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்வதன் பாக்கியவான். அவங்க பாருங்க, அந்த நேரத்தில் என்ன செய்யறாரு, அங்கே மணவாட்டி இருக்கிறார், அந்த சாரிபா தூர விதவை அதுக்கு மத்தியில் இருக்கிறார். அந்த அவருடைய விசுவாசத்தை ரைஸ் பண்ணி மேலே கொண்டு சென்ற பின்பு இந்த இளைஞன் எலியாவும் அவனுடைய சேனைகளும் இதை அங்கே போய் விட வேண்டும். பைபிள் என்ன போட்டிருக்கிறார்கள், இந்த மிருகமும் இதை பூமியின் ராஜாக்கும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி போடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ண கூடி வர கண்டேன். மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்துள்ளதை சொருபத்தை வணங்கின மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டார். இருவரும் உயிரோடு கந்தனை எறிகிற கடவிலே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறிக்கூடிய வாயின் பட்டயத்தினாலே கொல்லப்பட்டார்கள்.
பறவைகள் யாவும் அவருடைய மாம்சத்தால் திருப்தி அடைந்தது. வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்திலே 18 வசனத்திலிருந்து நீங்க அதை வாசிக்கணும். 17 வசனத்துல இதோ சூரியனின் மேல் ஒரு தூதன் நிற்கிறார். அந்த தூதர் என்ன செய்யணும், மரத்தில் மறைக்கிற சகல பறவைகளை பார்த்து நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனைத்தலைவர் மாம்சத்தையும் பலவான்களுடைய மாம்சத்தையும் இதோ குதிரைகளின் மாம்சத்தையும் குதிரையின் மேல் ஏறிக்கூடிய மாம்சத்தையும் அடிமைகள் சுயாதீனர்கள் சிறியோர் பெரியோர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் புசிக்கும்படி மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டான். அந்த தூதன் தான் ஏழாம் தூதன் எலஜா த ப்ராஃபட். ஹல்லேலூயா. எலஜா த ப்ராஃபட் வந்து சாரிபா தூர் விதவையுடைய விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணுகிறார். இந்த செய்தி நம்முடைய விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணுகிறது. சகல பறவைகளையும் இத மாம்சத்தை புசிக்க முடியாது. கடைசியாக அந்த பொய்யினாவினாலே வஞ்சிக்கப்பட்டு உலகம் முழுசும் வஞ்சிக்கப்பட்டு அந்த முழுதும் யுத்தத்துக்கு போனது பறவைகளை யாரும் திருப்தி அடைத்தது. ஆகாயத்து பறவைகளுக்கு அவள் இறையாவார்கள் என்று பைபிள போடப்படுது. எவ்வளவு சின்சியரா உலகம் கணிக்கிறேன், எவ்வளவு சின்சியரா கணி. மதுக்கு உலகம் அடிமைப்பட்டிருக்கிறது, இந்தியா அடிமைப்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு என்பதை குறித்து பிரச்சாரம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் பார்த்து நன்னிக்குமே. ஹல்லேலூயா. நீ என்ன சட்டம் போட்டு மது விலக்கி ஒழிக்க முடியும், அரசாங்கத்து சட்டத்தினால ஒழிக்க முடியுமா? இதோ இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மை சுத்தி எரிக்குமே. குடியாரே நீ மனம் திரும்பு, இயேசு ரத்தம் உன்னை சுத்தி எரிக்கும். ஹல்லேலூயா. இந்த செய்தியை தானே கரைச்சு அதுக்காக ஜீவனை உயிரை கொடுக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சகல போல வீசுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க என்ன பிரச்சாரம் பண்ணீங்க, நீங்க என்ன உடைய செஞ்சீங்கன்னு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்பார். இதை நம்ம எழுதி பிரகாசிக்க வேண்டியிருக்கேன். ஹல்லேலூயா. ட்ரூ மெசேஜ் நம்மகிட்ட இருக்கிறது. மனுஷனுடைய சாதனைகள் எல்லாமே ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயிலியர். God's word is true. ஹல்லேலூயா. God's word finally triumph. இதோ கர்த்தருடைய வார்த்தை முடிவாக ஜெயித்திருக்கிறது. அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு இருக்கு. வழி நடத்துகிறது சத்தியமான வசனங்களை எழுது. ஹல்லேலூயா. மேலே இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னா இவ்விதமான உண்மையான வார்த்தையானது நம்முடைய ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. அதை தான் சாரி பார்த்து கொடுக்கின்ற. He came with a word that could remove the curse from Adam's sin. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையோடு கூட வந்த அவருடைய வார்த்தையானது ஆதாமின் மூலமாய் வந்த சாபங்களை அப்புறப்படுத்துகிறதாக இருக்கிறது. அதே போல தீர்க்கதரிசி செய்தியானது இஸ் தி ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து குறித்த இந்த வெளிப்பாடானது ஆதாமியுடைய பாவத்திலிருந்தும் ஆதாமும் வந்த மூலமாய் வந்த சாபத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்குறதா இருக்கிறது. ஆமே. இப்பொழுது அந்த பி சர்ஜன் ஆஃப் காட் என்ற செய்தியில் பிரதர் பிரானம் என்ன சொல்கிறார் என்றால் அந்த வீடோ பிரதர் பிரானம் சேஸ் She prayed day and night after her bible. ராத்திரி பகலாக அந்த சாரிபா தூர்வதை ஜெபம் பண்ணினாள். She began to see that the meal barrel was going down, down, down. அவன் சொன்ன பானையில மாவு வந்து குறைஞ்சி 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 போயிட்டே இருக்கு. கடைசியா ஒரு பிடி மாவு தான் அவருடைய பானையில இருக்கிறது. அதன் கலசத்துல எண்ணெய் வந்து குறைஞ்சி 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 கடைசியில லிட்டில் ஹேண்ட்ஃபுல் இதோ ரொம்ப கொஞ்சமாக அது மாறின. அவள் ராத்திரி பகலாக அவள் ஜெபம் பண்ணுகிறாள். பானையிலே மாவு குறைந்து விட்டது, கலசத்திலே எண்ணெய் குறைந்து விட்டது. அவள் தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுகிற. ஆண்டவரே, என்னிடத்துல ஏதாவது தடை இருக்கிறதா, என்னிடத்துல ஏதாயிலும் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதா என்று தன்னைத்தானே தற்பரிசோதனை செய்து அவள் வந்து தேவனுடைய ரிக்வயர்மெண்ட் அவள் என்ன டிமாண்ட் பண்ணுகிறாரோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவள் ஜெபம் பண்ணுகிறாள். கன்ஃபஸ் ஹர் சின், லைன் அப் வித் தி வேர்ல்ட். தன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தையோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிறாள். எல்லா காரியங்களையும் அவள் செய்கிறாள். ஆனாலும் ஆண்டவர் எப்படி இருக்கிறார் என்றால் God was silent. ஆண்டவர் அங்கே அமைதியாக இருக்கிறார். அவளுக்கு பதிலே கொடுக்க இருந்தாலும் அவள் தேவனை குறித்து நிச்சயமடைவளாக இருந்தாள் என்று சொல்கிறார்.
அங்கே வந்து நான் உன்னை வந்து காகங்களுக்கு போஷிப்பதற்கு கட்டளையிட்டேன் என்று சொன்னார். நாம் அவசியம் வாசிக்கிறோம். அந்த ஆட்சி தனியனை குறிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். I have commanded the ravens to feed thee. I have commanded the ravens to feed thee there. அங்கே உன்னை வந்து காகங்கள் போஷிப்பதற்கு கட்டளையிடுவேன் என்று சொன்னார். ஆமென். அந்த காகங்கள் வந்து காலையிலே அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்திலே அப்பமும் இறைச்சியும் மிஸ் பண்ணாதபடி கரெக்டா டைமிங் வந்து கொடுத்தது. Hallelujah. The ravens brought bread and flesh in the morning, bread and flesh in the evening. காலையிலையும் மாலையிலையும் சரியான நேரத்துக்கு வந்து ஆகாரத்தை கொடுத்தது. ஒரு நாளாயிலும் அந்த காகங்கள் மிஸ் ஆகல, டைம் தவறல, கரெக்டா டைமுக்கு வந்து காகங்கள் எங்கிருந்து வருதுன்னு தெரியாது, எங்கிருந்து ஆகாரத்தை கொடுன்னு தெரியாது. காகங்கள் எல்லையுமே அது சாப்பிடுவதெல்லாம் ஆனால் அது வந்து எல்லையாவது கொடுத்தது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வந்தது. ஆமென். அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜீவித்தான். ஆமென். கனந்தர் A widow woman there to sustain thee. இப்பொழுது என்ன சொல்றால், உன்னை வந்து சாரிபா தூருக்கு போ, அங்கே ஒரு விதவையின் மூலமாக உன்னை போஷிப்பேன், உன்னை பராமரிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஏற்கனவே அவனுக்கு வந்து அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறான். கர்த்தர் நம்மை போஷிப்பார் என்ற அனுபவத்தை பெற்றிருக்கிறான். அனுபவத்தை God is my provider. அதனால தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அவன் வந்து அவன் போஷிக்கப்பட்டான், அற்புத விதமாக போஷிக்கப்பட்டான். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அவன் கேரி தாக்கண்டையில இருந்தான். அங்கே காகங்கள் ஒவ்வொரு நாளும் சரியான நேரத்திலே காலையிலே மாலையிலே அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்தது. ஆமே. அது எப்படி வந்தது, அது எங்கிருந்து வந்தது என்று அவனுக்கு தெரியாது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, God commanded the ravens. God is in control of the nature. இதை கர்த்தர் இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுகிறார். ஆமே. அவனுக்கு அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. கர்த்தரை பின்பற்றுவதனாலே கர்த்தர் என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்திருந்தான். ரெண்டு பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி மெசேஜ் வந்து மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கலாம், டாக்டர் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கலாம், சந்தோஷம் தான். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். கர்த்தர் நமக்கு எப்படி நம்மளை பேசுகிறார், எப்படி நடத்துகிறார், நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்பதை நம்ம ஒரு அனுபவ ரீதியாக நம்ம அறிந்திருக்க வேண்டும். அவன் என்ன அனுபவ ரீதியாக அறிந்திருந்தான் என்றால், கர்த்தர் வந்து என்ன செய்யறார் என்றால், கண்ட்ரோல் ஓவர் ஹிஸ் கிரியேஷன், அவனை போஷிப்பதற்காக இயற்கையின் மேல் ஆதிக்கம் உடையவர்களுக்காக காகங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். காகத்தை உண்டாக்கினது அவர் தான். அவர் கட்டளை வந்து எங்கிருந்து வந்தது, தேவனுடைய காலத்துல இருந்து அது பெற்றுக்கொண்டு வந்தது. எல்லா இடத்துலையும் பஞ்சம் இருக்கும் பொழுது அப்பமே அரசியம் எப்படி கிடைக்கும். The importance of being provided place. அவன் வந்து கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போகணும். நீ கேரி தாக்க கடையில் போன்னு சொல்லும் பொழுது அவன் வந்து வேற இடத்துக்கு போனா அந்த காகங்கள் வர, God's provided place அங்கே இருக்கிறது. அந்த இடத்துல அவன் காத்திருக்கும் பொழுது மிஸ் பண்ணாம கரெக்டா வந்துச்சு. Hallelujah. கர்த்தரை நம்பி இருந்தால் ஒரு கால் வைக்கப்பட்டு போகிறார். ஆமே. God is able to supply your need. Hallelujah. கர்த்தர் உங்களுடைய தேவையெல்லாம் சந்திக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருந்தால் வைக்கப்பட்டு போகணும். God's provided place தான், தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த இடத்துக்கு வரவேன். டினாமினேஷன் உட்கார்ந்து கொண்டு அங்கிருந்து நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்க முடியாது. பசுத்தாதி இல்லாத புத்தி இல்லாத கனிகள் உட்கார்ந்து சபையில போய் உட்கார்ந்து இருக்க கூடாது. நம்ம செய்தியில புத்தி இல்லாத கனிகள் சபையில் நிறைய அங்கே உட்கார்ந்து இருக்க கூடாது. அவங்க கொடுக்குற செய்தி உங்களை வரியை ஆயத்தப்படுத்து. ஒரு சபையில கொடுக்குற செய்தி வரிக்கு ஆயத்தப்படுத்தலன்னா அது புத்தி இல்லாத சபை, அந்த பாசம் புத்தி இல்லாத கனியா இருக்கிற. அங்கிருந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. மெசேஜ் தச்சுதானே, மெசேஜ் தச்சுதானே, அது புத்தி உள்ள கனியா இருக்கா, புத்தி இல்லாத கனியா இருக்கா, மெசேஜ்ல இருந்து நம்ம சுத்தாவையும் பெற முடியுமா, வரிக்கு ஆயத்தப்படுத்துமா, அது யோசிக்கும். அது God's provided place, அது மனுஷனால ஏற்படுத்தப்பட்ட ஸ்தலமா, அது தேவனால ஏற்படுத்தப்பட்ட ஸ்தலமா என்பதை சிந்திக்க வேண்டும். The importance of being in the provided place, the ordained place that God promised to send the blessing. Hallelujah. நம்ம தேவனால் கொடுக்கப்பட்ட, தேவனால் நியமிக்கப்பட்ட அந்த இடத்துல இருந்தால் கர்த்தர் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், நான் ஆசீர்வாதத்தை வசிக்கப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமே. அதிலிருந்து நீங்க கவனிக்கும் பொழுது அவன் அவிதமான அனுபவத்தை பெற்றனாலே இப்பொழுது அவனுக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது. The word of God came to the prophet. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால்,
God, the prophet saw a vision. The word of God came to him. And he saw a vision. அவனுடைய தரிசனத்தை கண்டா. என்ன தரிசனத்தை காண்கிறான் என்றால் அந்த சாரிபா தூர் விதவையும் பார்க்கிறான். அவ என்ன சாரி கட்டியிருக்கிறார், அவ வீட்டில் இருக்கிறாளா அல்லது வெளியே இருக்கிறாளா, எந்த இடத்துல இருக்கிறாள், அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள், அவள் ரெண்டு விறகு பெருக்கி கொண்டிருக்கிறாள், எங்கே இருக்கிறாள், வீட்டில் தூங்கிட்டு இருக்கல அல்லது பக்கத்து வீட்டு கலக்கிட்ட அவள் கதை பேசிட்டு இருக்கல, அவள் இப்பொழுது என்ன சென்றால் ரெண்டு விறகு பெருக்கும்படியாக அவள் வந்து ஒலிமுக வாசனையில் வந்திருக்கிறாள். இந்த விஷயத்தை அவன் பார்க்கிறான், அந்த சுய பார்க்கிறான், அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள், என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாள், அவளுடைய முகம் எவ்விதமாக இருக்கிறது, என்ன அந்த அவளுடைய இருந்தால் அவளை அங்கே காண்கிறாள். அந்த என்றால் கத்துடைய வார்த்தை உண்டாது, இந்த இஸ்ரீ தான் வந்து உன்னை போஷிக்க போகிறார். இன்னும் பஞ்ச ரெண்டரை வருஷம் இருக்கு, ஒரு வருஷம் முடிஞ்சிட்டு இந்த ரெண்டரை வருஷம் இருக்கு, அதனால மீதி இருக்கிற ரெண்டரை வருஷத்துல இந்த இஸ்ரீ தான் என்ன சொன்னால் உன்னை போஷிக்க போகிறாள் என்று கர்த்தர் அந்த விஷனை அவனுக்கு காமிக்கிறார். அந்த விஷயங்கள பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரீ அவன் கண்டுகொண்டால் அவன் நிச்சயமுடையவனா இருப்பான், இந்த இஸ்ரீ தான் கர்த்தர் காண்பித்த பெண். அங்கே வந்து அவள் வீட்டுல இல்லை, அவள் வந்து கேட் பக்கத்துல இருப்பதாலே அவன் கேட் பக்கத்துல வருகிறான். அவள் வீட்டுல தூங்கி கொண்டிருந்தாள், இவன் போய் அங்கே எப்படி தரிசனம் கண்டிருப்பான், கதவை தட்டுற மாதிரி அவன் எழுதி வர மாதிரி தரிசனம் கண்டிருப்பான். அழைக்கவில்லை, அவளை ஒலிமுக வாசலிலே ரெண்டு விறகு பொருக்கும்படியாக வந்திருக்கிறார். எலைஜா அவளை சந்திக்கும் பொழுது என்ன செய்து கொண்டிருந்தாள் என்பதை அந்த தரிசனம் சொல்லுகிறது. என்ன செய்தார் என்றால் ஒரு டைமை தெரிந்து கொள்கிறார், ஒரு பிளேஸ் தெரிந்து கொள்கிறார், ஒரு நபரை தெரிந்து கொள்கிறார், ஒரு நபரை தெரிந்து கொள்கிறார், ஒரு வேலையை தெரிந்து கொள்கிறார், ஒரு இடத்தை தெரிந்து கொள்கிறார். அப்படிதான் நம்ம நீங்க பார்த்துக்கணும், சும்மா வரும் நம்ம தற்செயலா வரும். இஸ் காட் சூசிங், ஹல்லேலூயா. காட் சூஸ் தி பிளேஸ், காட் சூஸ் தி டைம், ஹல்லேலூயா. காட் சூஸ் தி பர்சன், குறிச்சு நம்ம வாசிக்கும் பொழுது அந்த பிளேஸ் என்ன வந்தால் ஒலிமுக வாசல் அண்டையிலே அவள் விறகு பெருக்கு. ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒரு ஒலிமுக வாசல் உண்டு, ஒரு கேஜ் உண்டு. அந்த கேட் பக்கத்துல அவளுடைய வீடு இருந்திருக்கலாம், வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்து சில ஸ்டெப்ஸ் நடந்து வந்து ஒலிமுக வாசலண்டையிலே விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறார். கடைசி ஆகாரத்தை செய்வதற்காக God chose a place, God chose a time. Hallelujah. இதுல பெண்ணான ஒரு இடத்தை சோஸ் பண்ணுகிறார், ஏழு தூதர்கள் அவரை சந்திப்பதற்கு. நீ என்ன go to Arizona. Hallelujah. ஜெபர்சன்வில் அவருடைய வீடு வந்து இடிக்கப்பட்டது. என்ன வீடு இடிக்கப்பட்டது, எல்லாமே ஒரு பர்பஸ் தான், சகலமும் நன்மைக்குத்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவருக்கு அங்கே அரிசோனால வந்து சீஷான் அரிசோனால ஒரு நல்ல வீட்டை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை விட நல்ல வீடு அங்கே இருக்குது. அது மாத்திரமல்ல அங்கே கொண்டு போகுது என்ன வந்தால் செவன் ஏஞ்சல்ஸ் அவரை சந்திக்க வேண்டும். ஆமே. கோ வெஸ்ட், நீ வந்து மேற்கு நோக்கி போ, ஜெபர்சன்வில் இருந்து நீ மேற்கு நோக்கி போக வேண்டும், அதுதான் உன் வாழ்க்கையிலே நோக்கம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்றால் சாரிபா தூருக்கு போ, இஸ்ரவேல் ஜனங்கள் உன்னை புறக்கணிச்சிட்டாங்க, கோ டு ஜென்டைல். அங்கே ஒரு ஜென்டைல் உமனை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், ஷி வாஸ் எ சோசன் உமன், அவள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாள், அங்கே நான் உன்னை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை பிரதான அரிசோனாக்கு போ என்று சொன்னார். போங்க, அங்க நான் உங்களுக்கு வெளிப்படுவேன் என்று சொல்ற.
அந்த கலிலேயாவில் இருந்தான் அவருடைய மினிஸ்ட்ரியாக ஸ்டார்ட் ஆனது. அவங்க மீனை வந்து திறனாக பிடிக்கும் பொழுது அவர் கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டார். So to go in the place where he wants you. அங்க நீ சாரி பார்த்து ஊருக்கு போனால் அங்கே ஒரு ஒரு விதவை பெண் உன்னை ஏற்றுக்கொள்ளும். இந்த ஜனங்கள் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஆனா அவள் உன்னை ஏற்றுக்கொள்வாள். ஆனால் இப்பொழுது எதிர்த்து வந்தால் அந்த வந்து அவள் வந்து ஒரு நேச்சுரல் ஃபெய்த் அவளுக்கு இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய தேவையை சந்திப்பார் என்று பொதுவான விசுவாசம் கிடைக்கிறது. இன்னும் அவளுக்கு ரியல் ஃபெய்த் வரல. அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபெய்த்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுவதற்காக கர்த்தர் அந்த எலைஜா அந்த ப்ராஃபட்டை அனுப்புகிறார். எலைஜா அந்த ப்ராஃபட் வந்து சென்சிட்டிவ் டு த ஹோலி ஸ்பிரிட், பசுத்த ஆவிக்கு ரொம்ப உணர்ச்சி வசம் உடையவராக இருந்தார். இன்னைக்கு நம்ம விதமாக ஜீவிக்கிறேன், பசுதாமியாக நம்மை லீட் பண்ணுறதை நான் அறியலை. ஆனவரே இன்னைக்கு என்னை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன, இந்த காரியத்தில் உங்களுடைய சித்தம் என்ன, உங்களுடைய லீடிங் எனக்கு தேவை, உங்களுடைய வழிநடத்தல் எனக்கு தேவை. ஆனவரே நான் என்ன தரிசனம் பண்ண வேண்டும், ஒரு பாஸ்டர் அப்படி தான் ஜெபம் பண்ணுறீங்க. அப்பொழுது அந்த சென்சிட்டிவ் டு த ஹோலி ஸ்பிரிட் பசுதாமியாக லீட் பண்ணுறத அறியலை. ரொம்ப டைரக்டாக இருந்தது, நமக்கு அது இன்டைரக்டாக இருக்கு. பசுதாயை பெற்ற எல்லா பிள்ளைகளுக்குமே கர்த்தருடைய வழி நடத்தலை வந்து யூ மஸ்ட் பி சென்சிட்டிவ் டு த ஹோலி ஸ்பிரிட், யூ ஆர் சென்சிட்டிவ் டு தோஸ் திங்ஸ். அவிதமான காரியங்களுக்கு நீங்கள் சென்சிட்டிவாக இருக்கீர்கள் என்றால் ஏதோ நீங்கள் வந்து பசுத்தாமியால் உங்களோட பேசுவதையும் நடத்துவதையும் அறிய முடியும். ஆமே யூ ஹேவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு தேவை, மாம்ச சிந்தை அல்ல, கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் நம்முடைய தாட்ஸ் நமக்குள்ள கொண்டு வருகிறார். அதுதான் ஃபெய்த். தேவன் தன்னுடைய நினைவுகளை நம்முடைய மனசுல அந்த நினைவாக கொண்டு வரும் பொழுது நீங்க அதை வந்து ரியலைஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய ஆவியில் அதை உணர்ந்து நீங்க அதை கொண்டு அது ஃபெய்த், ரியல் ஃபெய்த் தான் மாறு.
She was a chosen woman. Hallelujah. She is going to receive the word. Hallelujah. அவள் கர்த்தருடைய வார்த்தையை அவள் ஏற்றுக்கொள்ள போகிறாள். God is going to send the word where the word can be received. எங்கே வார்த்தையானது ஏற்றுக்கொள்ளப்படுமோ அங்கே தன்னுடைய வார்த்தையா இருக்கிறார். சோபத்துக்கு எங்க அனுப்புனா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இங்க அனுப்புனா நம்ம ஏற்றுக்கொள்வோம். அதனால ஆண்டவர் வார்த்தையை இங்க அனுப்பி இருக்கிறார். வசனமாக்கிறதுக்கு அனுப்பி இருக்கிறார். இதை கல்வரி சாதனைகளுக்கு வார்த்தையை அறிந்திருக்கிறார். இங்கே ஒரு கூட்டமான மக்கள் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வார்கள் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது பக்கத்துல இருக்க சபைக்கு அனுப்புனா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க வந்து புறக்கணிக்கிறாங்க. ஆனா நம்ம ஏற்றுக்கொள்வோம்னு அறிந்தனால வேற எலஜாவுடைய வார்த்தையானது அனாய்டட் ப்ராஃபிட்டுடைய வார்த்தை நம்ம இடத்துல வந்திருக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம். என்னுடைய பார்வையில் எல்லாமே முடிந்திருக்கிறது. God knows the end from the beginning. Amen. எலஜா வந்து கிறிஸ்து அடையாளமாக இருக்கிறார். எலஜா வந்து ஏழாம் தூதனுக்கும் அடையாளமாக ஏழாம் தூதத்துல தேவனுடைய வார்த்தை வந்தது. Hallelujah. They turned him down and he had to go to a Gentile woman. அவர்கள் புறக்கணித்ததுனால தான் அவள் அவன் எலியா ஒரு பிரஜாதி பெண்ணிடத்துல போக வேண்டியதாக இருந்தது. The Jews were going to turn him down and he would have to go to Gentile. இயேசு கிறிஸ்துவை யூதரும் புறக்கணித்தனாலே இன்னைக்கு புறஜாதி இடத்துல தேவனுடைய வார்த்தை வந்தது. ஆமே. எலஜா தரிசனம் காண்கிறான். எலஜா saw a vision. He saw the woman. He knew the house. அவளுடைய வீடு எப்படி இருக்கு அவனுக்கு தெரியுது. அந்த கேட் சரிதமாய் இருக்கிறது. அவள் என்ன ட்ரெஸ் பண்ணுகிறாள் அப்படி அங்க பார்க்கும் பொழுது இப்பொழுது அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது இந்த பெண் தான். I was sent to that woman. That is the woman right there. இது அந்த பெண்ணங்கே நிற்கிறாள். Hallelujah. என்னதை இதாக இருந்தால் அந்த எலியா கண்டு கொண்டார். அதே போல நம்முடைய எலியா பெருங்க என்ன செய்தார் என்றால் பிளேன் வந்து அங்கே வந்து வெதர் கண்டிஷன் சரியில்லைன்னு பிளேன் வந்து இறங்கி விட்டது. கர்த்தர் அவர் கொஞ்சம் பசு தாயாக இருக்கிற சென்சிட்டிவாக இருக்கிறார். நீ எடுத்து போயிட்டே இரு. லெட்டரை போஸ்ட் பண்ணுக்கு போனவர் நீ போயிட்டே இரு. போயிட்டே அவர் இருக்கும் பொழுது அம்மா கூட பேசுகிறார். அங்கே போகிறார். அந்த பையனுக்கு சுவை கிடைக்கிறது. பசு தாவினால் நடத்தப்பட்டு திருப்பி அவர் வரும்பொழுது டைம் ஆகிவிட்டது. அந்த பிரேன் அவருக்காக காத்திருக்கிறது. வெளிப்படுத்த போகிறார். Is chosen. இதோ இந்த அம்மா வந்து கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஆமே. She is selected to minister to me in the hour of famine. இந்த பஞ்ச நேரத்திலே இந்த பெண் என்னை போஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அங்க வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை எலஜா அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது இந்த பெண் தான் இந்த ஸ்திரீ தான் என்பதை அறிந்து கொண்டார். கர்த்தர் உலகத்துக்கு ஒரு மனவாட்டியை பார்க்கிறார். இந்த மனவாட்டி தான் வார்த்தையை பாதுகாக்கிறார். வார்த்தையானது நமக்குள்ளே ஜீவிக்கிறது. வார்த்தையானது நம்மை பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. எலஜாவை போஷிப்பதற்கு அங்கே ஒரு இஸ்ரீயை வைத்திருக்கார். அந்த இஸ்ரீ வந்து ஒரு சாதாரண இஸ்ரீ தான். வீடோ உமன். ரொம்ப ஏழை பெண். பெரிய பணக்காரி அல்ல. ரொம்ப படித்தவள் அல்ல. பெரிய குடும்பத்தை சேர்ந்தவள் அல்ல. சாதாரண ஒரு பெண் தான். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். ஏதோ ஒரு சாரி பார்த்து ஒரு உதவிக்கு ஊருக்கு போனா அங்க ஒரு விதவை கிட்ட போய் பேசினா அவ தண்ணி கொடுத்தா பல ஆகாரம் கொடுத்தா அங்க தங்கிட்டு சாப்பிட்டான். இதெல்லாம் தற்செயலா நடந்தது. நீ மனுஷங்க உலகத்து மனுஷங்க விதமா நினைக்கலாம் பைபிள் படிக்கும் பொழுது. அப்படி அல்ல. According to the vision of God. கர்த்தருடைய வார்த்தை அங்க வந்தது. அது தேவனுடைய அந்த தரிசனத்தின் படி அந்த ப்ராபர்ட்டி விஷன் படி நடக்கிறது. ஆமே. இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் தாட்ஸ் கன்சர்னிங் திஸ் வுமன். இந்த அம்மாவை குறித்து தேவனுக்கு ஒரு சிந்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னை போஷிக்கும்படியாக ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறார். இவளத்திலே அற்புதங்களை செய்யும்படியாக வைத்திருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். தற்செயலாக நடந்த காரியம் அல்ல. ஹல்லேலூயா. அவள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
எதையாவதுகள் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை போஷிப்பதற்காக எலஜாவை போஷிப்பதற்காக அந்த வார்த்தைக்கு என்று ஊழியம் செய்வதற்காக ஆண்டவர் இந்த பெண்ணை தெரிந்து கொண்டிருந்தார். ஆமே இப்பொழுது அவருடைய நிலைமை என்ன, அந்த டைம் என்ன வந்தால் இஸ் எ பாயிண்ட் ஆஃப் டெத், அவள் மரண தருவாயிலே சந்திக்க நேரம் வந்து மரண தருவாய், எதுவும் தோலமாக இருக்கிறாள், சரியான சாப்பாடு இல்லை, அழகுவர சாப்பாடு, மரணத்தை எது நோய்ச்சிருக்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் டெத் தான் அந்த டைம் ஆயிருக்கு. அந்த நேரத்துல இதோ கர்த்தர் வந்து ஏலியாவுக்கு திசை அனுப்புகிறார். அவருடைய வாழ்க்கையில இருளானது சூழ்ந்து அந்தகாரம் சூழ்ந்திருந்தது, ஆனால் அந்த நேரம் தான் ஜெயத்தின் நேரம். அவளுக்கு வந்து அந்தகாரமா இருந்தது, ஆனால் கர்த்தருக்கு வந்து அது வெளிச்சம் வர வேண்டிய நேரம், அது ஜெயம் வர வேண்டிய நேரம். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில அந்தகாரங்கள் சூடும் பொழுது, போராட்டங்கள் சூடும் பொழுது கர்த்தர் மகிமையாக வெற்றி சிறக்கிறார். அதனே அவருடைய ஃபெய்தை இன்க்ரீஸ் பண்ணும்படியாக கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசி அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. She was going to see the creative power of God. அவள் வந்து தேவனுடைய உருவாக்கும் வல்லமையை காண போகிறாள். ஆமே. God is still a creator. அவர் இன்றைக்கு சிருஷ்டிகர்வராய் இருக்கிறார். ஆபிரகாமுக்காக ஆட்டுக்குட்டியை சிருஷ்டித்தார், பிரதர் பிரணக்கு அணில சிருஷ்டித்தார், இன்றைக்கு நமக்கும் அவர் இன்றைக்கு சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறார். எல்லாத்தையும் பண்ணுறோம், பாலையிலே மாவும் எண்ணையும் அவர் சிருஷ்டித்தார். Hallelujah. She saw the creative power of God. Hallelujah. Which woman? The woman of Sarita. Hallelujah. The widow woman of Sarita. அதே போல இன்னைக்கு அநேக பெண்கள் இருக்கிறாங்க. பேப்டிஸ்ட் மிஷன் இருக்கிறது, மெத்தடிஸ்ட் மிஷன் இருக்கிறது, இதில் ஏஜி சர்ச் இருக்கிறது, சிஎஸ்எஸ் சர்ச் இருக்கிறது, இதில் கொஞ்சம் மகா தேசிய ரோமன் கத்தோலிக்க மாத்திரை இருக்கிறது. எப்படி உலகத்தில் எத்தனையோ சபைகள், சபைகள் பெண்கள் கல்யாணம் ஆகிருக்கிறார், இஸ்திரி கல்யாணம் ஆகி, அங்கெல்லாம் போகாம இந்த வீடோ சாரி எத்தனோ சபைகள், எத்தனையோ நாங்கள் ஏஜி சர்ச்சுக்கு போகிறோம், நாங்கள் குட்ஸ்பட் சர்ச்சுக்கு போகிறோம், நாங்கள் சிஎஸ்ஐ, நீங்கள் பெருமையாக சொல்லலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களில் வரல, நீங்கள் பஞ்சத்தில் சாகிறீங்க, நீங்கள் இயேசுவேலுடைய விசுவாச இந்த வீழ்ச்சியில் துரோகத்தில் இருக்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு தேவனாய கர்த்தர் தம்மை தீவிர சேர்த்து எல்லாத்தையும் அந்த போக்கடை எங்களுக்கு பஞ்சம் இல்லை, நாங்கள் வந்து மூணு பேர் ஆகாரம் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய கிரியேட்டிவ் பவர் எங்கள் மத்தியில் காண்பிக்கிறார், வேர்ல்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறோம். So time of famine, அது ஒரு பஞ்ச நேரமாக இருந்தது. It was through Elijah message. இது எலியாவுடைய செய்தி மூலமாக கர்த்தர் அவளை அங்கே போஷித்தார் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். Elijah came knowing the bride that is in the Bible is here on the earth. கடைசி நேரத்தில் ஒரு மனவாட்டி இருப்பாள் என்று தெரிகிறது. அந்த மனவாட்டியை கல்யாண வசத்தினால் போற்றிருப்பது அவருடைய ஊழியமாக இருந்தது. ஆனால் அவர் அவ்விதமாக அவர் நினைத்தார், கடைசி காலத்தில் ஒரு பிரைட் தோன்றுவாள், அவர் அந்த வியூ என்று சென்றால் பிரைட் ப்ரீவியூ, இதோ முன்காட்சியாக அதை கண்டார். அந்த அந்த ஒமேகா பிரைட் வந்து எப்படி நேர்த்தியாக வார்த்தை ஏற்ற வண்ணமாக காலை எடுத்து வருவதையும், சிலர் வந்து வரிசையை விட்டு விலகுவதை அவர் எச்சரிக்கிறதையும் அவர் ஏற்கனவே கண்டார். எப்படி இலகியா கண்டார், அதே போல பார்த்தார். அவளுக்கு அங்கே திறக்கப்பட்டது, ஓபன் ஆனது. இது அவள் வந்து அந்த காலத்திலே பிறக்க வேண்டும் என்று வைத்திருந்தார். அதே போல இந்த காலத்திலே நாம் பிறக்க வேண்டும் என்று கண்டு வைத்திருந்தார். இலகியா மெசேஜ் வரும்பொழுது நாம உலகத்திலே இருக்க வேண்டும். ஆமே. அவளுக்கு விசுவாசம் எழுப்புவதற்காக மனவாட்டிக்கு இன்னும் எழுப்புதல் வரல. அவர் 1960 சொல்லியிருக்கிறார், இப்ப எழுப்புதல் வந்திருக்கு. 63 சொல்லுகிறார், it will take those seven unknown thunders back there to wake up her again.
அவளை எழுப்புவதற்கு செவன் தண்டர் மெசேஜ் வர வேண்டும். செவன் தண்டர் மெசேஜ் வந்து அவளை செவன் தண்டர் என்பது தீர்க்க தரிசி செய்தி உரைக்கும் பொழுதே அந்த செவன் தண்டர் இருக்கிறது. அதை யார் வெளிப்படுத்துறார்? இந்த கடைசி காலத்துல அனாயிண்டட் போதகர் வெளிப்படுத்துறாங்க. இப்பொழுது பிரைட் ரிவைவல் வந்திருக்கு. எதுவுமே பிரைட் ரிவைவல் இருக்கும். நமக்கு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சு நம்மள வந்து எழுதுதல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபாரின்ல இருந்து தசையாரை கூட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. எழுப்புதல் நம்முடைய ஹார்ட்ல இருக்கு. வெளிப்பாடானது நமக்கு எழுப்புதலை தருகிறது. சில சமயத்துக்கு வெளிநாட்டிலிருந்து ஃபாரின்ல இருந்து தசையார் வரும், அவங்க வந்து எழுப்புதலை கொண்டு வரும். பேசும்பொழுது கொஞ்சம் மறுப்பு தெரிவிக்கிறார். 12 வருஷத்துக்கு இருக்கும்பொழுது அந்த பெண்ணை கண்டுவிட்டா இப்பொழுது அவங்க டாக் பண்ணுங்க. அந்த மீட்டிங் பிளேஸ் என்னன்னா ஒலிமிக வாசி வரும்பொழுது இன்னும் 5 ஸ்டெப்ஸ் வச்சானா அவன் அங்கே வந்துடுவான். அவ வீட்டில் இருந்து அவ வந்து வந்துட்டு இருக்கா, அவன் இன்னும் 5 ஸ்டெப் போயிருந்தா ரெண்டு பேருமே சந்திச்சிருக்கான். இவன் சாதாரணமாக புறப்பட்டு வர்றான், கேரித்து ஆக்கடையிலேருந்து புறப்பட்டு வர்றான், அவள் வீட்டிலேருந்து புறப்பட்டு வர்றான். ஆனால் அந்த டைமை கேல்குலேட் பண்ணுங்க. நம்முடைய நடைகளை அவர் எண்ணி வைக்கிறார். இவன் எத்தனை ஸ்டெப் வச்சா அவளை சந்திக்க முடியும், அவன் எத்தனை ஸ்டெப் வச்சா இவனை சந்திக்கும். யார் கணக்கு பண்றா? கத்தர் கணக்கு பண்றாள். இல்லை 5 ஸ்டெப் வச்சா அவன் வந்து இவன் ராமட்ட வந்துடும், அவளும் இன்னும் 5 ஸ்டெப் வச்சா. அவள் எந்த நேரத்தில் இவன் புறப்பட்டா அங்க போதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இவன் வீட்டுல இருந்து எப்ப புறப்பட்டா இருக்கிறான்? அந்த மாதிரி அந்த நீச்சி பேச கத்தர் அறிஞ்சிருக்கா. அங்க போய் நீங்க ஆயத்தம் பண்ணுங்க. நினைக்கிறீரா? இல்லை, எங்க வீட்டுல ஒரு அடையும் இல்லை,
ஒரு சப்பாத்தியோ இட்லியோ தோசையோ ஒன்றுமே இல்லை. அப்படின்னா நான் அது இருந்துச்சுன்னா நான் போய் எடுத்துக்கொண்டு போய் தந்துடுவேன். அங்கே எதுவும் ஒரு அடை கூட இல்லையே. அது மாத்திரம் என்னவெல்லாம் இருந்துச்சுன்னா பானையில கொஞ்சமாகும், கலசத்துல கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கிறது. ஒழிய நான் ஏற்கனவே செய்து ஏதாவது ரெடியா வைக்கல உங்களுக்கு எடுத்து வரதுக்கு. அப்படி செய்யறதுக்கு போதுமான மாவும் ஆயிலும் என்றது இல்லை அப்படிங்கிற நான் நம்ம நினைச்சுன்னா பானையில மாவு இருக்கும், நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பீங்க. இதோ லெஞ்சு இருந்தால் பாட்டில் என்ன ஆயில் வந்துருச்சு என்றால் அரை லிட்டர் ஒரு லிட்டர் ஊற்றி வச்சிருப்பீங்க, அந்த மாவும் ரெடியா இருக்கும். இங்கே செஞ்சு கிச்சன்ல என்ன செய்யணும் என்றால் நிறைய இட்லி செய்து இருந்தால் நம்ம அங்கே அவங்க ஹாட் பாட்டில் போட்டு வச்சிருப்போம், யாரும் வந்தால் உடனே குடிச்சிடலாம். ஆனால் அங்கே அப்படியும் இல்லை. அப்படி ஹாட் பாட்டில் இல்லைன்னா உடனே நம்ம மாவை வச்சு செய்து கொடுத்துடலாம். எங்க அந்த மாதிரியே இல்லை, ஆயிலும் இல்லை மாவும் இல்லை. அதே சிறுதில் நான் ஏதாவது ஸ்டாக் வச்சிருக்கிறேனா ஒண்ணுமே இல்லை, என்னுடைய நிலைமை அதீதமாக இருக்கிறது என்று அவள் சொல்லும் பொழுது This woman who went to, she began to resist at first. முதலாவது அவள் மறுப்பு தெரிவிக்கிறாள், அவள் கீழ்படுகிறாள். Hallelujah. She began to come in submission. அதன் பின்பு அவள் ஒப்பு கொடுக்க வருகிறாள். She began to humble herself to the word. அவள் வார்த்தைக்கு அதற்கு பிறகு தன்னை தாழ்த்துகிறாள். She began to recognize God's provision. Hallelujah. இன்று கர்த்தர் எப்படி தேவையை சந்திக்கிறார் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். ஆமே. அப்போ அந்த பெண்ணு தான், அந்த பெண்ணுடைய விசுவாசம் வந்து இப்பொழுது என்னிடத்துல ஒன்றும் இல்லை, நான் வந்து அதை உனக்கு தர முடியாத நிலையில இருக்கிறேன் என்று சொல்றேன். She couldn't live in that faith until Elijah came. இதோ எலியா வரும்வரைக்கும் அவள் வந்து அவளுடைய விசுவாசம் என்ன வந்தால் பானையில மாவு இருந்தா தானே அப்படின்னா அவளுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறது. இதற்காக எலியா என்ன சொல்லுகிறார் என்றால் நான் வந்து உன்னோடு கூட போஜனம் பண்ண வருகிறேன், உன் வீட்டுல தங்கி போஜனம் பண்ண வருகிறேன். அவரோடு கூட எப்படி போஜனம் பண்ணுவது என்று அவளுக்கு தெரியவில்லை. இன்னைக்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட போஜனம் பண்ண வருகிறார். ஆமே. டு சர்வ் ஹிம், கமிங் வித், நம்மோடு கூட வந்து ஐக்கியப்பட வருகிறார், ஃபெலோஷிப் பண்ணும்படியாக வருகிறார், ஐக்கியப்படும்படியாக வருகிறார், ஒன்னஸ் ஒன்றாக இருக்கும்படியாக வருகிறார். ஆனால் அவ்வளோ மறுத்து தெரிவிக்கிறார், நான் உன் வீட்டில் தங்கி உன்னோடு கூட ஆகாரம் புசிக்க வருகிறேன். ஆனால் நீ தான் என்ன செய்தால் நீ வந்து உன்னுடைய சிச்சுவேஷன் படி உன்னுடைய சூழலின் படி என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று நீ சொல்லுகிறாய். ஆனால் நான் எதற்காக வந்திருக்கிறேன், உன்னோடு கூட ஆகாரம் புசித்து உன் வீட்டிலே தங்கி உன்னோடு கூட நான் வந்து வாசம் பண்ணும்படியாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். செய்தி நம்ம சொல்ல வந்திருக்கிறேன். எதற்காக நம்மோடு கூட போஜனப்பட்ட இதோ வாசப்படுகிறேன் தட்டுகிறேன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அனவர்கள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்த மூலிகைகள் அதை வாசிக்கும் பாருங்க. ஒபீடியன்ஸ் வித்வுட் சாக்ரிஃபைஸ், சாக்ரிஃபைஸ் இல்லாம கீழ்ப்படிய முடியாது. கீழ்ப்படி என்றால் இதோ ஜென்டல் சார், ஒபீடியன்ஸ் வித்வுட் சாக்ரிஃபைஸ், அதன் மீது ராதர் வித்வுட் ஒபீடியன்ஸ் நம்ம கீழ்படியாம பலி செலுத்துவதும் கீழ்ப்படிவதும், பலி செலுத்துவதும் அவசியம், கீழ்ப்படிதலும் அவசியம். கீழ்ப்படிதல் இல்லாதபடி பலி செலுத்தினாலும் ஆண்டவராக நான் கீழ்ப்படுகிறேன் அப்படி சொல்லி பலி செலுத்தினாலும் அதுவும் ரெண்டுமே அவசியம். சோல் வந்து எதை பார்க்கிறோம் என்றால் சோல் வந்து கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று ஆடு மாடு பிரதானமான காரியங்களே வந்து தக்க வைத்துக் கொண்டான், அழிக்காதபடி கவித்துக் கொண்டான். அவர் சொல்லுகிறார் பலியை பார்க்கலாம் கீழ்ப்படிதல் உத்தரவான வந்து பேழை உண்டு பண்ணு சொன்ன உடனே ஆண்டவர் வந்து கொப்பையர் மரத்தினால பேழை உண்டு பண்ணும், 300 மலை நீளமும் 50 மலை அகலமும் 30 மலை உயரமாக நீ பேழை உண்டு பண்ண வேண்டும் என்றார். அவன் ரொம்ப வருஷமாக அதை செய்தான். கர்த்தர் என்ன செய்தார்னா வானத்துலேருந்து அவன் டிப்பரை போடலை, அல்லது வானத்துலேருந்து பணத்தை போடலை, ஏதோ நான் பணம் தாரேன் மரம் தாரேன் நீ போய் எல்லாத்தையும் செய்யும் சொல்லலை. அவனா அந்த ஜென்மம் வந்தால் தன் பணத்தை செலவழிச்சு செய்யணும். அல்லேலூயா. அதுதான் சாக்ரிஃபைஸ். கீழ்ப்படிய வேண்டும் என்றால் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதை சாக்ரிஃபைஸ் இல்லாமல் கீழ்ப்படிதல் கிடையாது.
ஆனா கர்த்தர் என்ன செய்யறார், ஒரு வேலை உண்டு பண்ணுனா அவன் தான் அவன் பணத்தை தான் செலவு பண்ணணும், அவன் தான் எல்லாத்தையுமே செய்யணும். இன்னைக்கு நம்ம வந்து எதை இருந்தால் கீழ்படிய நம்ம வந்து கர்த்தருக்கு எது என்றால் நம்ம பரிசுத்த விரும்புகிறோம் என்றால் நமக்கு ஒபீடியன்ஸ் தேவை. ஒபீடியன்ஸ் வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் ஆகியிருக்கிறது. அதே போல இப்பொழுது எது என்றால் நீ வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டும். முதலாவது எனக்கு ஒரு அடைய பண்ண பதிமூணாம் கீழ்படிய வேண்டும் என்றால் நீ முதலாவது ஒரு கேக்கை உண்டு பண்ணு, சிறிய அடைய நீ உண்டு பண்ணு, நீ அதை செய்து எனக்கு கொண்டு வா, பின்பு உனக்கும் உன்னுடைய குமாரனுக்கும் பண்ணலாம் என்று சொல்லுகிறதை வாசிக்கும். முதலாவது நீ எனக்கு அதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதான் ஒபீடியன்ஸ். அல்லேலூயா. ஒபீடியன்ஸ் டிமாண்ட்ஸ் எ சாக்ரிஃபைஸ். நாங்கள் அதற்கு கீழ்படியிருக்க, கீழ்படினா ஒரு தியாகம் பண்ணுங்க, கீழ்படியணும்னு விருப்பம் இருக்குது, ஆனால் தியாகம் பண்ண முடியாது. அவ எப்படி அற்புதத்தை பார்க்க முடியும்? என் குழந்தை மேல உங்களுக்கு இறக்கம் இல்லையா, பையன் மேல இறக்கம் இல்லையா, நாங்களே அதை சாப்பிட்டு கடைஞ்சா சாப்பிட்டு நீ வந்து எனக்கு ஒண்ணு அதை செய்யும் சொல்றீங்க, உங்க கொஞ்சமே ஈவு இறக்கம் இருக்கிறதா? என்கிட்ட இவ்வளவு டிமாண்ட் பண்றதுக்கு என்னால வந்து ஏற்கனவே தொல்லை சகிக்க முடியல, ஏற்கனவே ப்ராப்ளம் நிறைய இருக்கு, ஏற்கனவே எனக்கு நிறைய தேவை இருக்கிறது, நிறைய செலவு இருக்கிறது, இதை எனக்கே வருமானம் போதல, இதுல வேற நீ வந்து முதலாவது எனக்கு செய்யும் தான் அது எப்படி அப்படின்னு அந்த சொன்னாடா? அவ அப்படி சொல்லல. அல்லேலூயா. பிரைட் அப்படி சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. வார்த்தையானது அவளை சந்திக்கும் பொழுது அவள் ஒரு கீழ்ப்படிதலை வேண்டும். கீழ்ப்படிதலான ஒரு சாக்ரிஃபைஸ் அதை கொண்டு வருகிறது. ஆமென். ஆனா இப்பொழுது அவள் என்ன செய்யவில்லை என்றால் அவ்விதமான கம்ப்ளைண்ட் பண்ணவில்லை. அல்லேலூயா. அவள் நேச்சுரலா உள்ள நிலையை சொல்றா, என்னுடைய நிலை இவ்விதமா இருக்கிறது, நீ போய் அதை நீ செய்ய வேண்டும் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆமே. There is no way any bride is going to heaven in this age without crossing paths with Elijah. இந்த காலத்திலே பல்லவ ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படல பங்குனா எலியாவை சந்திக்காதபடி யாருமே போக முடியாது. எலிஜா மெசேஜ தெரியப்படாதபடி நாங்கள் பறந்துடுவோம், பறந்துடுவோம் சாப்பிட்றதுக்காரங்க, வருகையை பற்றி பேசங்க பண்ணாலும் பாடல் பாடினாலும் போகவே முடியாது. நம்புறோம் 100% ட்ரூ. ஸ்பீக்கர் பார்க்கும் பொழுது அவங்க கத்துடைய வருகையை பற்றி பேசங்க பண்ணுகிறார்கள், கத்துடைய வருகையை பற்றி பாடல் பாடுகிறார்கள், எல்லாம் வந்து வருகை வருகைன்னு சொல்கிறாங்க. எப்படி எலிஜா மெசேஜ் சந்திக்காத பட்சத்தில் உங்க அவங்களுடைய வாழ்க்கையில் எலிஜா மெசேஜ் வரும் பொழுது அவங்க அதுக்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் ரேச்சரில் பங்கு பெறுறீங்க. He only had a vision of death. எனக்கு மரணத்தை தான் எதிர்ந்து வச்சிருக்கேன். அவளுக்கு ஒரு தரிசனம் இருந்தது என்னன்னா மரணத்தை குறித்து சீக்கிரமா செத்து போவோம், ஆதாரமானது குறையாதனால மூணு வேளை சாப்பிட்டு இருப்ப ரெண்டு வேளை சாப்பிட்டோம், வேற ஒரு வேளை சாப்பிட்டோம், ரெண்டு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டோம், இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு உயிரை பாதுகாக்கிறதுக்காக ஆதாரத்தை கம்மி பண்ணி கம்மி பண்ணி சாப்பிட்டோம். இப்ப எல்லாமே காலியாகிவிட்டது. இந்த நேரத்துல எப்படி வந்து நான் வந்து கடைசி அல்லாத சாப்பிட்டு மரணத்தை எது நோக்கி இருக்கிறோம் என்று அவள் தன்னுடைய நிலைமையை சொல்லுவார்.
நம்ம தீர்க்கதரிசி என்ன பிளான் பண்ணி வந்திருக்கிறாரு, கர்த்தர் சொல்லியிருக்கார் ரெண்டாம் வருஷம் நீ அவர் கூட உட்கார்ந்து சாப்பிடும். அல்லேலூயா. அப்படின்னா தீர்க்கதரிசியை செய்கிறது ஏற்கனவே அந்த காரணங்கள் போஷித்திருக்கு. ரெண்டு வருஷம் ஆண்டவர் வந்து கர்த்தர் அந்த அம்மா அந்த சாரி பார்த்து விருந்து சாப்பிட்டா அவன் நிறைய விருந்து போதுமே நிறைய வச்சிருப்பான். பேன்ல கணக்கத்துல போதுமே நிறைய ரெண்டரை வருஷத்துக்கு வேண்டிய ஆகாரம் அவன் சேர்த்து வச்சா ஒரு வருஷத்துக்கு பேனுக்கு இல்ல அதை மாதிரி சேர்த்து வச்சிருப்பான். ஆயி பெரிய டிங் டிங்கா இருக்கும். ரெண்டரை வருஷம் சாப்பிடுறதுமே அதுக்கு எவ்வளவு ஆயில் தேவை, எவ்வளவு வந்து கோதுமை தேவை, அதெல்லாம் இருக்கும். ஆனா இந்த பெண்ணை பார்த்தா ஒண்ணுமே இந்த நான் சாப்பிட்டு நான் நாள் ஆன மாதிரி இருக்குது. இவ வீடை பார்த்தா ரொம்ப குடிச மாதிரி இருக்குது. எப்படி இங்க இவங்க போய் கத்து நம்ம அனுப்புனாரு அப்படின்னு எரியா நினைச்சானா இல்ல. இந்த காலத்துல பாசல் வந்து அந்த ஒரு பாசல் அப்படி அனுப்புனா அங்க போய் தெரிஞ்சிருந்தா நிறைய இருக்குது. ஆனால் பெரிய பணக்காரன் அனுப்பியிருக்கிறாரு, நிறைய பணம் இருக்குது. தேங்கி ஜீசஸ் அப்படிமா ஏழை பண்ணிட்டான் கேட்கிறார். இந்த அம்மாட்ட உடனே இல்லை, இந்த அம்மா நமக்கு எப்படி ஆஃபரிங் கொடுப்பாங்க, நம்ம ஊழியத்தை எப்படி தாங்குவாங்கன்னு இன்னைக்கு போதல் நிறைய நினைப்பேன். அவனுக்கு பசுத்தாரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த அம்மாவை கொண்டு போஷிக்க முடியாது. இவனுக்கு வந்து கொஞ்சம் மாவு தான் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, வேற வீட்டுல எந்த களஞ்சியத்துல ஒண்ணும் இல்லை, டின் டின்னா ஆயில் இல்லை, ரெண்டு வருஷம் எப்படி போஷிக்க முடியும் எல்லாச்சும் அதை பத்தி திங்க் பண்ணல. ரியல் பாஸ்டர் தேவனுடைய ஆவியால் அனுப்பப்பட்டவர் வந்து அந்த பெண் இளைச்சலா தேவன் அதை தெரிந்து கொண்டாரான்னு தான் பாப்பார். ஹல்லேலூயா. எவ்வளவு பணம் இருக்கு அவங்களுடைய, எவ்வளவு ஸ்டோர் ஹவுஸ்ல எவ்வளவு இருக்குது அதை பார்க்க மாட்டார். ஹல்லேலூயா. ரியல் பாஸ்டர் அதிகமா இருக்கும் பொழுது போலி பாஸ்டர்கள் ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது கிடைக்குமா, அவங்க வீட்டுக்கு ஜோ பண்ணா ஏதாவது கிடைக்குமா, அவங்கள சந்திச்சா நமக்கு ஏதாவது கிடைக்குமா, இதே மோட்டிவ் தான் ஹவுஸ் பண்றது. நம்ம செய்திலே அவிதமான போதல் உண்டு. ஆனால் இது வந்து அது எதை கெடுவுமா அவருடைய விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ண வேண்டும் என்று அவர் கூறுகிறார். அவருடைய பெயர் நான் அவளை சந்திக்கும் பொழுது அவள் வீட்டுக்கு போகும் பொழுது அவருடைய பெயர் தான் இங்கிலீஷ் ஆக வேண்டும். அல்லேலூயா. ரியல் பாஸ்டர் அதிகமாக தான் சிந்திக்கிறார். ஆமென். அதனால பாருங்க அந்த அம்மா ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. தன்னுடைய நிலைமையை சொல்லும் பொழுது அந்த இருக்கின்றாலும் இந்த தீர்க்க தரிசி என்ன நினைக்கிறார் என்றால் அதெல்லாம் நீ வந்து அவள் ஒரு அடைய செய்ய போகும் பொழுது நீ ஒண்ணு பயப்படாதே. Don't fear. Hallelujah. நீ பயப்படினா தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யாது. பயமானது வேதனை உள்ளது. பயம் உள்ளவன் அன்பிலே பூர்ணப்பட்டம் அல்ல. அதனால அன்பானது பயத்தை குறைந்தே தள்ளும். பயப்படாதே என்று சொல்லுகிறான். வசந்த வாசிக்கிறார். அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலாவது எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி. இதோ நீ பயப்படாதே, உன்னுடைய ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்ணும்படியா கர்த்தரே அனுப்பி இருக்கிறார், உன்னை போஷிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். டோன்ட் ஃபியர். நீ பயந்தேன்னா தேவனுடைய வார்த்தை கிரியை செய்ய. உன்னை ஒவ்வொரு நாள் பாருங்க. எனக்கு ரொம்ப பயந்த சுபாவம் கத்துடைய பயம் வருது. அன்பு இல்ல, பயம் 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 பயமா இருக்கு. பயம் வார்த்தையை பயப்படாதே. The world doesn't work in an atmosphere of fear. பயந்த சுபாவம் இருந்தா கத்துடைய வார்த்தை கிரியை செய்யும். எனக்கு பயமா இருக்கு, கத்துடைய வார்த்தை உன் வாழ்க்கையில கிரியை செய்யும். பயப்படாதே. ஹல்லேலூயா. Fear is a lack of faith. ஏன் பயம் இருக்கு? விசுவாசம் இல்லாதனால பயம் இருக்கு. விசுவாசம் இருந்தா பயம் வருது. விசுவாசம் இல்லை, ஆண்டவர் மேல அன்பு இல்லை, அதாவது பயமா இருக்கு, பயமா இருக்கு. கடவுள் என்ன பண்ணுவாரோ, என்ன ஆயிருமோ, என்ன ஏன் பயப்படுறா, நீ தான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிய, கரெக்டா சொல்ல, அம்மா அப்பாட்ட கரெக்டா சொல்லு, நான் வந்து கிருஷ்ணன் ஆயிட்டேன், வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், இதே மாதிரி தான் போவேன், உங்களுடைய விருப்பத்துக்கு வரமாட்டேன், ஏன் பயப்படுறா? Don't
முதலாவது எதை குறாடுறது? Put God first. தேவனுக்கு முதலாவது இடத்தை கொடுக்கும். அவங்க எப்படி அவளை சேர்த்தால் முதல்ல மாவு எடுக்க வேண்டும். Take the word, மாவு வந்து வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. Oil வந்து Holy Ghost. Take the Holy Spirit. ரெண்டு mix பண்ணுங்க. Word and Holy Spirit. அதன் கீழே இருந்தால் அதை வந்து அங்கே வந்து அடுப்புல வைக்க வேண்டியதாக அதான் வந்து செல்ஃப் தெரியல் நம்மை நாமே வந்து வெறுத்து ஒப்பு கொடுப்பது ஃபுல் ஒபீடியன்ஸ் கத்துக்கு ஃபுல் ஒபீடியன்ஸ் கொடுக்கும் பொழுது அதான் புட் காட்ஸ் வேர்ட் ஃபர்ஸ்ட் என்னுடைய வார்த்தை நம்மை சாணம் கொடுக்கும் பொழுது மிரக்கில் நடக்கும் ஹல்லேலூயா மல்டிப்ளை ஆகிக்கொண்டே ரெண்டரை வருஷமா சாப்பிடுவதற்கு மாவு எண்ணெயும் குறையவே இல்லை ஹல்லேலூயா ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட ஆகாரம் பூசிப்பதற்காக வருகிறேன் என்று சொல்லுகிறார் ஆமே ஆவிக்குரிய ஆகாரத்தை அவர் தான் தருகிறார் நேச்சுரல் ஃபுட் அவர் தான் தருகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் எல்லாத்தையுமே அவர் மல்டிப்ளை பண்ண முடியும் ஆமே He came to serve us. அவர் நம்மோடு கூட வந்து போஜனம் பண்ணும்படியாக வந்திருக்கிறார் நம்முடைய ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்ணும்படியாக வந்திருக்கிறார் இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த பணம் அந்த இருக்கிற வருமானத்தை தான் கணக்கு பண்றது இப்படி கொடுத்துட்டா குறைஞ்சி போயிருப்பேன் எதையாவது கொடுத்துட்டா நம்ம என்ன செய்யறது நீ பயப்படாதே முதலாவது நீ வந்து எனக்கு ஒரு அடையப்படும் ஒழுங்கு சரியில்லை முதல்ல காட் சொல்லு காட் அதுக்கு தரே நீ காட் தென் யூ அண்ட் யுவர் சர் இவர் மீ அண்ட் மை சர் நானும் என் மகன் அது ஆட தப்பு காட் ஃபர்ஸ்ட் அதற்கு நீ அதுவும் எதிர்கள் அந்த பேச்ச அது ஒரு சாக்ரிஃபைஸ் தர் அது ஒரு ஃபெய்த் தர் அவருடைய ஃபெய்த் அது இன்க்ரீஸ் ஆனது ஆமே நம்முடைய சொல்ல வந்து நம்முடைய பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை சொல்கிறாங்க அப்படி அந்த பெற்றோர்களை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் பெற்றோர்கள் நான் முதலாவது நீ கத்துக்கு முதன்மை சாங்க காலையில் இருக்கணும்னு பயிர்படி காலையில் இருக்கணும்னு ஜோ பண்ணி நீ பிஸ்னஸ் பண்ணியா வேலைக்கு போனா ஜலத்தோடு நீ போ நீ என்னைக்கு கத்துடைய வார்த்தைக்கு முதன்மை சாங்க வருமானம் சம்பாதிச்சா வருமானத்தில் முதலாவது தைத்த நீ திருச்சி God, நீ சிறிய அடையப்படுறது காட் ஆண்டவருக்கு முதலாவது சிறிய அடையப்படணும் கிரைஸ்ட் கர்த்தருக்கு முதலாவது நீ அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து முதலாவது எனக்கு ஒரு சிறிய அடையப்படணும் அதுக்கு பிறகு நீ ஒன்றும் அந்த ஆர்டரை கற்றுக் கொடுக்குற நீ சொல்ற ஆர்டர் படிப்போம் என்ன வந்தால் அற்புதம் நடக்காது கடைசியில் நீ சாகரா செய்யணும் பஞ்சத்தில் சாகரா செய்யணும் ஆனால் நான் சொன்ன ஆர்டருக்கு நீ கீழ்படுத்தா God first, ரெண்டாவது நீ அதுக்கு பிறகு உம்மகன் இப்படி வந்தியிருந்தா என்ன செய்ய வந்தால் பஞ்சகால தீர்வு பண்ணுவோம் மாநில மாதம் குறையாது கலசத்தை என்ன குறையாது விசுவாசிக்கிறோம் எனக்கு அவ்விதமான தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நீ வந்து அந்த தரிசனத்தில் ஒரு பகுதியாக இருக்கிற அதனால நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் நீ சாக மாட்டாய் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறேன் நீ சாக போறதில்லை
நீ சொல்லுகிறாய் நான் செத்து போவேன் சொல்லுகிறாய் ஆனா நான் சொல்லுகிறேன் நீ இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணினா you won't die hallelujah you are not going to die under those circumstances இதுமான சூழல்ல நீ மரிக்க மாட்டாய் நீ கர்த்தர் சொல்றார் நீ அப்படி செய்தா நீங்க மரிக்க மாட்டீங்க நீங்க ராஜ்யத்துல போவீங்க எதிரே விசுவாசி greatest power ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு வெளிப்பட்டது அந்த அம்மா வாழ்க்கையில ஆண்டவர் அந்த greatest blessing அங்க வந்தது hallelujah எந்த நேரத்துல சாவு தருவாய் இருக்கும் பொழுது நீ சாக மாட்டாய் hallelujah நீ வந்து பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் multiply the meal the oil உன்னதுல அந்த விசுவாசம் இருப்பதை நான் பார்க்கிறேன் அது பொட்டன்சியலா இருக்கிறது ஹல்லேலூயா ஜீன் ஆஃப் காட் உனக்குள்ள இருக்கிறது அந்த சீடு உனக்குள்ள இருக்கிறது கர்த்தர் உன்னை எலெக்ட் பண்ணி இருக்கிறார் உன் செய்தி இப்பொழுது பெர்ஃபெக்ஷன் ஆக வேண்டும் நீ இந்த ஆர்டரை நீ மாத்திட்டீங்கன்னா நீ சாக மாட்டாய் உனக்கு பிளஸிங் வரும் தேவன் என்று சொன்னால் உனக்கு தன்னை வெளிப்பட நான் உன்னோடு வந்து உன்னோடு கூட நான் ஆகாரம் பேசுவேன் அது சர்வீதி நான் உன்னோடு கூட வாசம் பண்ணுவேன் ரெண்டரை வருஷம் நான் என்ன சேர்ந்தால் அந்த நேரத்தில் நீ பார்க்க முடியும் காட்ஸ் பவர் ஆஃப் கிரியேஷனை பார்க்க முடியும் என்று அங்கே சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய பிரசிங் அல்லையா அதே பிரசிங் நீ நமக்கே இருக்கு என்ன சொல்ற கத்துடைய வார்த்தை நம்ம ரொம்ப டிமாண்ட் பண்ணுகிறது ரொம்ப கடினமா இருக்கிறது அப்படின்னு கீழ்படிய மனசில்லாதவங்க சொல்லுவாங்க ஆனா ரியல் பிலீவர் கத்துடைய வார்த்தை வந்ததுக்காக சந்தோஷப்படுவாங்க அல்லையா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தேவனுடைய வார்த்தை வந்து இந்த நேரத்துக்கு செய்தி வந்திருக்கிறது ஹல்லேலூயா see I don't only to live by bread alone அப்பத்தினாலே மாத்திரம் தான் ஜீவிப்பதை அவள் அறிந்திருந்தாள் இதுவரைக்கும் இப்பொழுது அவள் எல்லாத்துக்கு தேசி வந்த பிறகு அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினாலே ஜீவிக்கும் ஹல்லேலூயா வருமானத்தையோ மற்ற அவளுக்கு அந்த கிரியேட்டிவ் பவரை வெளிப்படுத்துறது மட்டுமல்ல அந்த 16 வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம என்ன காண்கிறோம் என்றால் கர்த்தர் அங்கே வந்து பவர் ஆஃப் ரெசரெக்ஷன் அங்கே கொண்டு வருவார் அதை தரித்து போனார் அப்பொழுது எலியாதிக்கு தரிசி ஜெபிக்கும் பொழுது அவன் உயிரோடு வந்தான் வல்லமை அவள் பார்த்தாள் அவே The meal and the oil was Christ, the Word, and the speech of speech. Meal was the original. Ange devre vathiya irikkirudhu. Maavu devre vathiya irikkirudhu. Oil, holy ghost a irikkirudhu. Rendu viragu siluvaiya irikkirudhu. Ippadi onnu irukku. Irandu viragu porukkirathu. Christ on the cross. Nama vandu ange oppu kodukkum pozhudhu. Self denial. Namai namai verthu oppu kodukkum pozhudhu. நமக்கு என்ன வருது நம்ம தரிசித்து நடவதற்கு விசுவாசத்தினாலே ஜீவிக்கும் என்ன விசுவாசம் பரிபூர்ண விசுவாசம் இப்பொழுது அந்த இஸ்ரி வந்து பரிபூர்ண விசுவாசத்தை வந்துவிட்டார் அவள் இவ்வளவு நாள் வந்து அப்படி ஜீவிக்கிறது அவளுடைய தாட்ஸ் வந்து அவளை மரணத்துக்கு நேராக வழிநடத்துறது இப்பொழுது தீர்க்கதரிசி வார்த்தைக்கு அவள் கீழ்படி பொழுது எப்படி வந்து அப்ளை பண்ண முடியும் மிக்ஸ் நீங்க மீல வந்து ஆயோடு மிக்ஸ் பண்ணு ரெண்டு தரகு மேல பண்ணி செல் தெரிய முதலாவது வந்து கத்தரிப்பு கொடுக்கும் மல்டிப்ளை பிரெட் வந்து கொண்டே ரெண்டரை வருஷமா வந்து கொண்டு பெரிய ஒன்றும் களஞ்சியே கிடையாது பெரிய பரையல் பரையல ஆயுள் கிடையாது ஒன்றும் இல்லை உங்களுடைய வருமானத்தை நீங்க கேல்குலேட் பண்ண வேண்டிய அவசியமே
உங்களுடைய சூழ்நிலை நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. See the word of God. Hallelujah. Put God first. Hallelujah. Mix the word with the Holy Spirit. And in general, lay it on the cross. And the two verses mele irukkar. Two sticks mele vaikku pudu. Sir Daniel. Idha nama vidhamaga oppu kudukkum pozhudhu. See the miracle of God. Kathrudaiya adbhuthathai neengal kaanbi. Amen. நம்ம பிரைய வந்து இந்த உலகத்திலே நம்ம விசுவாசத்திலே ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆமே. உலகத்தாங்க அருகில விஞ்ஞானத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். எப்படி வல்லரசாக மாற முடியும் என்று தேசம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. நம்ம படிச்சு ரொம்ப பெரிய ஆளா வந்து பெரிய சம்பாத்தியம் பண்ணி உலகத்திலே பெரிய சாதனை செய்யலாம், நம்ம கின்னஸ் புக்ல இடம் பெறலாம் என்று உலகத்துல ஒரு எந்திரத்து வந்தால் சாதனை செய்து நம்ம வந்து மீடியாவெல்லாம் நம்ம போட்டோ வர வேண்டும் என்று இதை இளைஞர்கள் அதிகமாக பாடுபடுகிறார்கள். உலகத்தின் மக்கள் நாசன ஜனம் கத்திரிக்கட்டி தெரியுமா ஜீவிக்கலாம், விசுவாசத்துல ஜீவிக்கலாம் அப்படின்னு நம்ம முயற்சி செய்து கொடுக்கிறோம். எது வந்து நிச்சயமா இருக்கு, இது ஜீவனுக்கு ஒன்று சொல்லும் அது பாராட்டு. உலகம் அதை பாராட்டலாம், இதை வந்து உலகம் பாராட்டாது. இது பப்ளிக் ஷோ அல்ல, அவளையும் காட்சியல்லை. இந்த சம்பவத்தோடு நீங்க அவளுக்குள்ள விசுவாசம் இருந்ததை கர்த்தர் கண்டார். ஆனாலே அவங்க எலியாதீயதேசி அங்கே அனுப்பினார். அவனுடைய விசுவாசம் எலியாதீயதேசி வலுப்படைக்க அது இன்க்ரீஸ் ஆகல. இப்பொழுது அவருடைய விசுவாசம் பெர்ஃபெக்ட் ஆனது.